வாங்க யுஎஸ்ஏ தமிழ் இணையது சேனல் சார்பாக அனைவருக்கும் இனிய 2022க்கான புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். உலகத்தோட பல்வேறு பகுதிகள்லையும் 2022 புத்தாண்டை வரவேற்கும் விதமாக பிரம்மாண்ட ஏற்பாடுகள் நிறைய செய்யப்பட்டு மக்கள் அனைவரும் மிகுந்த ஆர்வத்தோட பல்வேறு நம்பிக்கைகளோட 2022 வரவேற்கிறாங்க. நியூயார்க் டைம் ஸ்கொயர் ஆகட்டும், ஆஸ்திரேலியா, நியூசிலாண்ட், எல்லா பெரிய பெரிய நகரங்கள்லேயும் இந்தியாவிலையும் பல்வேறு பகுதிகள்லையும் புத்தாண்டு கொண்டாட்டங்கள் களை கட்டிகிட்ருக்கு. நம்ம இன்னைக்கு பார்க்கறது லாஸ் ஏஞ்சலஸ் நகரப்பகுதியை சுற்றி இல்லை வீடுகளில் அங்கே எப்படி இந்த பண்டிகை காலத்துக்கு கிறிஸ்மஸ் புத்தாண்டு இதெல்லாம் விடுமுறை கொண்டாட்ட காலம் இல்லையா, இந்த விடுமுறை கொண்டாட்டத்தை அவங்க எப்படி வண்ண விளக்குகளால் அவங்களோட வீடுகளுக்கு முன்னாடி ஒவ்வொருத்தரும் அவங்களோட கற்பனை திறனுக்கு ஏற்ற மாதிரி வடிவமைச்சிருக்காங்க. நிறைய பொம்மைகள், பலவேறு அலங்கார வளைவுகள், பல பாரம்பரிய சின்னங்கள் அப்படியெல்லாம் வச்சு அதுக்கு மின் அலங்காரங்கள், மின் விளக்குகளால் அலங்காரம் பண்ணி வரவேற்கிறாங்க. அந்த நகர வீதிகளில் நம்ம கார்லேயே வலம் வரும். அப்படியே அவங்க வீட்டுக்கு முன்னாடி எல்லாம் எப்படி மின் விளக்குகளால் அலங்காரம் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறத தான் நம்ம இந்த பகுதியில் பார்க்குறோம். நம்ம இந்த மின் அலங்காரங்களை பார்த்துட்டே புதுசாக புத்தாண்டு வந்த உடனே நம்ம வீட்டில் இருக்க பழைய கேலண்டர்கள் எல்லாம் மாற்றி புது கேலண்டரை மாட்டுவோம் இல்லையா. அந்த கேலண்டர்லாம் எப்படி உருவாகுச்சு, இந்த ஆங்கில புத்தாண்டு கேலண்டருக்கான வரலாறு என்ன அப்படிங்கிறத இந்த பதிவில் மிக சுருக்கமாக பார்க்கலாம். வாங்க, நீங்கள் இப்போ தான் நம்ம யுஎஸ்ஏ தமிழ் இணையது சேனலுக்கு முதல் முறையாக வந்திருக்கீங்கன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி உங்களோட பேர் ஆதரவை தெரிவிங்க. ஆரம்ப காலத்தில் புழக்கத்தில் இருந்த ரோமானிய கேலண்டர்கள், அந்த கேலண்டர்லாம் ஜனவரி, ஃபெப்ரவரி, மார்ச், ஏப்ரல், மே, ஜூன், அதுக்கப்புறம் ஜூலை ஆகஸ்ட் கிடையாது, செப்டம்பர், அக்டோபர், நவம்பர், டிசம்பர் என 10 மாதங்கள் தான் ஒரு ஆண்டாக கணக்கிடப்பட்டது. ஆண்டின் தொடக்க நாளாக மார்ச் 1 இறுதி நாளாக ஏப்ரல் 31 இருந்தது. இதுதான் ரோமானிய காலண்டரோட நிலைமையாக இருந்தது. அதில் ரோமானிய தலைவர் ஜூலியஸ் சீசர் அவரால் சில மாற்றங்கள் கொண்டு வந்து ஜூலியஸ் கேலண்டர், ஜூலியன் கேலண்டர் அறிமுகப்படுத்தப்பட்டது. இதில் 12 மாதங்கள் இடம்பெற்றன. ஜனவரி 1 தேதியை புத்தாண்டாகவும் ஜூலை, ஆகஸ்ட் இந்த 2 மாதங்களும் சேர்க்கப்பட்டு 12 மாதங்கள் கொண்ட ஜூலியன் கேலண்டர் அறிமுகப்படுத்தப்பட்டது. இருப்பினும் ஐரோப்பாவின் சில நாடுகளில் டிசம்பர் 25, மார்ச் 1, மார்ச் 25 என வெவ்வேறு தேதிகளில் புத்தாண்டு கடைபிடிக்கப்பட்டது. அதன் பிறகு ஜூலியன் கேலண்டரில் இருக்க லீப்பியர் கணக்கீடுகளை சரி செய்து செம்மைப்படுத்தினார் ரோமை சேர்ந்த போப் கிரிகோரி. 1582 முதல் கிரிகோரியன் கேலண்டர் அறிமுகப்படுத்தினார். இவரோட பேர், அவரோட பேராலேயே அந்த கேலண்டர்கள் அறியப்பட்டது, கிரிகோரியன் கேலண்டரா. இதில் ஜூலை, ஆகஸ்ட் சேர்க்கப்பட்டு 12 மாதம் ஒரு ஆண்டு என நிர்ணயிக்கப்பட்டது. ஜனவரி 1 தேதி புத்தாண்டாக அறிவிக்கப்பட்டது. இதை பெரும்பாலான கத்தோலிக்க நாடுகள் ஏற்றுக்கொண்டன. 1752 வரை பிரிட்டன் மற்றும் அதன் காலனி ஆட்சிக்கு கீழ் இருந்த நாடுகள் இந்த கேலண்டரை ஏற்றுக்கொள்ளலை. அதன் பிறகுதான் படிப்படியாக 1752 பிறகுதான் பிரிட்டன் இந்த கேலண்டரை ஏற்றுக்கொள்ளப்பட்டது பிரிட்டன் மக்களால். ஜப்பானில் 1873 தான் இந்த கிரிகோரியன் கேலண்டரை ஏற்றுக்கொண்டார்கள். சைனாவில் 1912, கிரீஸில் 1923. இப்படி தான் மெது மெதுவாக இந்த கிரிகோரியன் கேலண்டர் அடிப்படையாக கொண்டு புத்தாண்டு கொண்டாடும் நடைமுறை உலக அளவில் பரவலாக ஏற்றுக்கொள்ளப்பட்டது. இன்னைக்கு நம்ம யுஎஸ்ஏ தமிழ் இணையது சேனலில் கிரிகோரியன் கேலண்டர் எப்படி வடிவமைக்கப்பட்டது, அது போப் கிரிகோரியோட பெயரால் எப்படி வந்தது அப்படிங்கிற தகவல்களை சுருக்கமாக பார்த்தோம். மீண்டும் ஒரு முறை அனைவருக்கும் புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். மீண்டும் ஒரு சிறப்பான பதிவில் சந்திக்கலாம். நன்றி.